எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல திரௌபதி திரைப்படத்திற்கு நீங்கள் கொடுத்த அத்தனை வகையான ஆதரவுக்கும் உங்களோட அத்தனை அன்புகளுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். நான் மட்டும் என்னோடய டீம் சார்பிலையும் மனமார்ந்த நன்றிகள். இந்த லைவ் எதுக்குன்னா எப்போ ரிலீஸ் இந்த ஒரு கேள்வி தான். என்னால் முடியல ஃபோன் அட்டன் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்ல, அதனால் ஒரு லைவில் வந்து சொல்லிடுறேன். ஒரு சாதாரணமாக ரொம்ப பெரிய ஹீரோ நடிகர் படமே வந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி மினிமம் ஒரு மாதம் ஒர்க் பண்ணுவோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு தான் தியேட்டருக்கு கொண்டு வருவோம். ஸோ நம்ம படம் க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். தெரியும் உங்களுக்கு எந்த நிலமையில் அதை ஆரம்பித்தோம் அப்படின்னு, எந்த நிலமையில் போயிட்டுருக்குன்னு. அண்ட் இப்போ எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகி இப்போ ஒரு நல்ல பெரிய படமாக தான் வந்து நின்றுட்டுருக்கு. அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அத்தனையும் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சண்டே கூட ஆஃபீஸில் தான் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், எல்லாம் இங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ சண்டே கூட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி டெய்லியுமே நைட் டைமில் ஒர்க் பண்ணுறோன்னா டே டைமில் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கே முடியல. ஸோ ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக் ஒரு 3ஆம் தேதிக்குள்ளே நான் வந்து ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்களாக நிறைய டேட் முடிவு பண்ணிக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், அதுபடி படம் தியேட்டருக்கு வரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நான் வந்து ரிலீஸ் டேட் சொல்கிறேன். அந்த எப்போ ரிலீஸ்ன்ற கேள்விக்கு வந்து திரும்ப திரும்ப இதுதான் பதில். இன்னும் ஒரு சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், அது ஒரு டேட் பிளான் பண்ணி அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நான் சொன்ன மாதிரி படம் சம்மந்தமான இன்னொரு ஒரு ட்ரெய்லரோ ஸ்னீக் பிக்கோ ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் படம் தியேட்டருக்கு வந்துடும். ஸோ ரொம்ப நாள் இல்லை, இன்னொரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், அஃபிஷியலாகவே எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வரைக்கும் தயவுசெய்து பொறுமை காக்கணும். ஒரு நல்ல கம்பெனி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது யார் என்ன பண்ணுறாங்க எல்லாமே அஃபிஷியலாக எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அண்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணி உங்களோட ஆதங்கத்தை சொல்கிறீங்க, புரியுது. இங்கே வந்து ரொம்ப சின்ன டீம் நாங்கள், பெரிய டீமாக இல்லாமல் சின்ன டீமாக தான் ஒர்க் பண்ணுறோம். மோஸ்ட்லி தனி எல்லா வரைக்கும் நான் தான் பார்த்தவனும் நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபோன் பண்ணுறதையும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா வேலையை இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நிறைய பேர் கூட டைம் கொடுத்து பேச முடியல, தப்பாக நினைக்க வேண்டாம். ஸோ ரிலீஸ் சீக்கிரம் ஆக போகுது, ரொம்ப நாளில் ஃபெப்ரவரி கன்ஃபார்மாக ரிலீஸ். அதில் என்ன தேதியில் ரிலீஸ் ஆகுதுன்றது ஃபெப்ரவரி மாதம் பிறந்த உடனே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். நானும் ஆர்வமாக தான் இருக்கேன் அதை சொல்கிறதுக்கு. பட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது, அதுக்கு பெரிய படங்கள் தியேட்டரில் இருக்குது. ஸோ நமக்கு தியேட்டர் கிடைக்கணும், சும்மா வர முடியாது, நல்ல அதிகபட்ச தியேட்டர்களில் வரணும். அண்டு வெளிநாட்டுகளில் ரிலீஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். வெளிநாட்டில் யாராவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது அங்கே சப்போர்ட் இருந்ததுன்னா வாங்க, ஏன்னா பெரிய ஹீரோ இல்லைன்னா வெளிநாட்டில் படம் ரிலீஸ் ஆகாது. இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்கோம், இந்த வெளிநாட்டிலலாம் படத்தை பற்றி தெரியணும்னா அங்கே இருக்கவங்க யாராவது சப்போர்ட் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணணும்னா டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான எத்தனை ஏற்பாடுகளையும் நான் செய்ய தயார். அண்டு தேங்க்ஸ் ஃபார் திஸ் மச் சப்போர்ட் அண்ட் லவ். இவ்வளோ பெரிய அன்புக்கும் ஆதரவருக்கும் எங்கள் குழு சார்பில் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தடுத்த அப்டேட் நிச்சயமாக உங்களை இதே அளவுக்கு நான் வந்து சந்தோஷத்தையும் இந்த குதூகலத்தையும் மெயின்டைன் பண்ணி படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்துடுறேன். மறுபடியும் கேட்டுக்கிறேன், இந்த இது வந்து யாரையும் குறிப்பிட்டு தாக்கிற அந்த மாதிரியான ஒரு வகையான படம் இல்லை. ஒரு பெரிய விழிப்புணர்வை தந்தைக்கும் மகளுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் சொல்ல போகிற ஒரு படம். தப்பாக யார் மனசையும் புண்படுத்திடாதீங்க. தப்பு செஞ்சவன் அவன் கதறட்டும், வெளியே வரட்டும், மிரளட்டும், எல்லாமே நடக்கட்டும். தப்பு பண்ணாதவங்களை அவங்க நிறைய பேர் சம்மந்தப்படாதவங்க இருக்காங்க, அவங்கள எல்லோரையும் போய் சீண்டாமல் நீங்கள் கரெக்டாக நீட்டாக இதை செலிப்ரேட் மட்டும் பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் எதுவும் தப்பாக பேச வேணாம், வாக்குவாதம் பண்ண வேணாம். நம்மளை திட்டுறவன் திட்டிகிட்டே இருக்கட்டும், நம்ம வளர்ந்துட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரம் ஒரு நல்ல நியூஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.